சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேனக்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீ பகவதீ அஷ்டாதசாத்யாயினீ அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீ. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். ஸோ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுடைய துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இப்போது ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஸோ எதனால் அவனுக்கு அந்த துக்கம் ஏற்பட்டது, சோகம் ஏற்பட்டது? ராகனால் ஏற்பட்டது, அட்டாச்மெண்ட்டுனால் ஏற்பட்ட அந்த சோகத்தை இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கார். ஸோ சோகத்தை நிவர்த்தி பண்ணி அவனை வார்லேயும் இப்போது பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். இப்போ தர்ம யுத்தம் அப்படின்னு அவனுக்கு இப்போது புரிய வைக்கணும். அதனால் முதல்ல என்ன பண்ணார், ஆத்யாத்மிக திருஷ்டியில் அவனுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அங்கே வந்து இந்த ஆத்மா அனாத்மா விவேகம் பற்றி நம்மளுக்கு எடுத்து சொன்னார். ஸோ ஆத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது யாரையும் கொல்றதோ ஆர் கொல்லப்படுறதோ இந்த மாதிரி பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஆத்மா வந்து அவினாஷி, நித்யஹா, அகர்த்தா, அழியாதது. ஆனால் இந்த அனாத்மா தேகம் இருக்கே, அதோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தா இந்த தேகம் அனித்யம், அழியக்கூடியது. அப்போ யார் வந்து இதை புரிஞ்சுக்கிறாளோ, யாருக்கு வந்து இப்படி அந்த பிரித்து பார்க்குற அந்த பக்குவம் இருக்கோ அவளை தான் நாம் வந்து வைஸ் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். யார் வந்து இந்த தேகத்தோட அனித்யத்துவத்தை புரிஞ்சுட்டு அழியாத ஆத்மா நான் அப்படின்னு யார் வந்து கிளைம் பண்ணிக்கிறாளோ, யார் ஓனப் பண்ணுறாளோ அவளை தான் நாம் வந்து ஞானி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பீஷ்ம சரீரம், துரோண சரீரம் இதெல்லாம் வந்து அழியக்கூடியது, இதை நீ வந்து அக்செப்ட் பண்ண கற்றுக்கோ. இந்த உலகத்தில் வந்து நீ துக்கப்படுறதுக்கான ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஆங்கிளில் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கிருஷ்ணர் வந்து ட்ரை பண்ணார். சரி, இப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு புரிஞ்சுதா அப்படின்னா கொஞ்சம் கூட அவன் வந்து அசஞ்ச மாதிரியே தெரியல. சரி, அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், எப்படியாவது இந்த விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்கணும் இல்லையா, அதனால் அவனோட லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி வரார், ஒன் லெவல் டவுன். ஸோ என்ன திருஷ்டி இது, தார்மீக திருஷ்டி. ஸோ 31வது ஸ்லோகம்லேருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் தார்மீக திருஷ்டி. ஸோ என்ன சொல்கிறார் அர்ஜுனா, உன்னால் வந்து சண்டை போட முடியும், நீ சண்டை போட்டே தீரணும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். இப்போ நம்மளுக்கு தெரியும், ஜென்ரலாக
நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் என்ன அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு வந்து சாஸ்திரம் ஜென்ரலாக சொல்கிறது இல்லையா. அதில் வந்து நம்ம யாருக்கும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் அஹிம்சையை கடைபிடிக்கணும். அப்போ எல்லாரும் அஹிம்சையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா இது வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாமானிய தர்மம் அப்படின்னு பேர், ஜென்ரல் வேல்யூ. அதே சமயத்தில் இப்போ சாமானிய தர்மம்னு ஒன்று இருந்ததுன்னா டெஃபினட்டாக என்ன இருக்கும், விசேஷ தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது ஜென்ரல் ரூல் ஒன்று இருந்ததுன்னா ஆப்வியஸாக என்ன இருக்கும், எக்ஸப்ஷன் டெஃபினட்டாக இருக்கும் இல்லையா. இப்போ எக்ஸப்ஷன்னால என்ன அர்த்தம், ஜென்ரல் ரூலை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ அஹிம்சாவை ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கிற அந்த நேரத்தில் இப்போ எதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக ஆயிடுறது, ஹிம்சாவை இப்போ நாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக ஆயிடுறது. அப்படி ஹிம்சாவை கொஞ்சம் சின்னதாக்கணும், அப்படி ஹிம்சாவை ஃபாலோ பண்ணுறது ஒரு க்ஷத்ரியனோட டியூட்டி. இப்போ வந்து பொய் சொல்லக்கூடாது, இது ஜென்ரல் ரூலாக இல்லையா. சத்தியம் வதவ வதவ, சான்ஸ்கிரிட்டில் வந்து த தா ரெண்டு இருக்குது. தமிழ்காரா சான்ஸ்கிரிட் பேசினா என்ன தெரியுமா சொல்லுவோம், சத்தியம் வத அப்படின்னா கொண்டுட்டு சத்தியத்தை முடிச்சுடு ஃபினிஷ் அப்படின்னு அர்த்தம். சத்தியம் வத, சாதாரணமாக த சொல்லணும், தா சொல்லக்கூடாது, த அப்படின்னு சொன்னால் சத்தியம்தான் பேசணும். இது வந்து ஜென்ரல் ரூல் அப்படின்னா, பட் க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் இப்போ சில இடத்துல நம்ம வந்து உண்மை பேசினா வேலைக்காகாது. இப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து பொய் சொல்கிறது தான் நன்மை அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நாம் வந்து அந்த இடத்துல பொய் சொல்லலாம் இல்லையா. ஏன்னா பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். அப்போது ஒவ்வொரு ஜென்ரல் ரூலுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. இப்போ வந்து இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டேக்ஸ் கட்டணும் இல்லையா. ஆனால் கவர்மெண்ட் அதுலேயே சில டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லை. சிலதுக்கெல்லாம் நீங்கள் வந்து செலவு பண்ணியிருந்தேன்னா டேக்ஸ் அதுக்கு கட்ட வேண்டாம். அதே மாதிரி டிராஃபிக் சிக்னல் எல்லாருக்கும் அந்த ரூல் பொருந்தாது இல்லையா. இப்போ ஆம்புலன்ஸ் வந்தாலோ இல்லை விஐபி எஸ்கார்ட் வெஹிக்கல்லாம் வந்தாலோ அவளுக்கெல்லாம் வந்து டிராஃபிக் சிக்னலில் ஜென்ரல் ரூல் வந்து ஒத்து வராது. அப்போது ஜென்ரல் ரூலுக்கு வந்து உத்சர்கன்னு பேர், எக்ஸப்ஷனுக்கு அபவாத அப்படின்னு பேர் சான்ஸ்கிரிட்டில். இப்போது கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், அர்ஜுனா உத்சர்க வந்து யாரையும் கொல்லக்கூடாது, ஜென்ரல் ரூல் யாரையும் கொலை பண்ணக்கூடாது தான், அப்பவாதம் என்னது கொல்லலாம். எப்போ லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீ ஹிம்சா பண்ணலாம், கொலை பண்ணலாம். க்ஷத்ரிய அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்துடலாம். க்ஷதாத் அதர்மாத் த்ராயத்தே இது க்ஷத்ரியா, க்ஷதஹா அப்படின்னு சொன்னால் அதர்மம் அப்படின்னு அர்த்தம். க்ஷதாத் அதர்மாத் த்ராயத்தே. நம்ம வந்து அக்ஷதை சொல்லுவோம்ல, அக்ஷதா என்னது அந்த மஞ்சள் கலரில் அரிசியில் பண்ணுறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா க்ஷதா அப்படின்னா டிஃபெக்ட்டுன்னு அர்த்தம். அக்ஷதா அப்படின்னா டிஃபெக்டே இல்லாத அரிசினால் அதை பண்ணணும், அதனால் அதுக்கு பேர் அக்ஷதா அப்படின்னு பேர். இப்போ க்ஷத்ரியன் அப்படின்னு சொன்னால் யார் வந்து சொசைட்டியில் இருக்கிற டிஃபெக்ட்ஸ் ஆர் அதர்மம் கிட்டேருந்து மனுஷால காப்பாற்றுறாளோ, த்ராயத்தேனா ப்ரொடெக்ட் பண்ணுறது காப்பாற்றுறதுன்னு அர்த்தம், அவளுக்கு பேர் க்ஷத்ரியா. எப்படி வந்து அதர்மத்திலேருந்து இப்போ வந்து மக்களை காப்பாற்ற முடியும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஒன்று அதர்மத்தை அழிக்கணும், இல்லை அதர்மம் பண்ணுறவாளை அழிக்கணும். அதர்மத்தை அழிக்கணும்னா அதர்மம் பண்ணுறவாக்கிட்ட நல்லதனமாக சொல்லி பார்க்கலாம், அவன் திருந்தினானா ஓகே, இல்லை மாட்டேன்னு சொன்னால் யார் அதர்மியோ அவனையே இப்போ நாம் அழிக்கணும்.
அப்போ டிஃபெக்டிவ் ஆர்கன்லாம் ஏதாவது இருந்ததுன்னா டாக்டர் என்ன பண்ணுவார், சரி ஏதாவது பண்ணி இனி சரி பண்ணலாமா பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். ஒன்றும் செட் ஆகாது அப்படின்னா அந்த ஆர்கன் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் பிளாடரே வந்து உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து விட்டுறான் டாக்டர். இப்போல்லாம் பார்த்துருக்கோம், பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம். நம்ம அதனோட அர்த்தத்தை வந்து ஃபோர்த் சாப்டர் வரும்பொழுது பார்ப்போம், ஃபோர்த் சாப்டரில் வர ஸ்லோகம். ஆனால் நம்ம இது நன்னா கேட்டிருக்கோம்ல, மகாபாரத சீரியல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தை கேட்டிருக்கோம். இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அர்ஜுனா நீ வந்து அந்த க்ஷத்ரிய குரூப்பை சேர்ந்தவன், இந்த லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் இருக்கே அது எல்லாரோட டியூட்டியுமா அப்படின்னா எல்லாருக்கும் அந்த டியூட்டி கிடையாது. இப்போ வந்து நம்ம யாரையோ ஒரு திருடனை பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ரோட்டில், நீங்கள் வந்து இந்த சினிமாலலாம் வர மாதிரி சட்டத்தை நம்மளோட கையிலேயே எடுத்துட்டு அந்த திருடனை பனிஷ் பண்ண முடியுமானா, அதெல்லாம் பண்ண முடியாது. திருடனை பிடிச்சேன்னா என்ன பண்ணலாம், அதுவும் இப்போ பிடிச்சேன்னா உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான் அந்த மாதிரி இருக்கு. அப்போ பனிஷ்மெண்ட் அப்படின்னா அது வந்து சொசைட்டியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் குரூப்புனால தான் பனிஷ் எல்லாம் பண்ண முடியும். இப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நீ அந்த பர்டிகுலர் குரூப்பை சேர்ந்தவன், நீ வந்து அந்த பனிஷ் பண்ணக்கூடிய குரூப்பை சேர்ந்தவன், உனக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால நீ வந்து இப்போது அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நம்ம வந்து ஸ்லோகமே இன்னும் படிக்கலையா, ஸ்லோகம் படிச்சுடலாம். ஸ்லோகா நம்பர் 31. ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய நவிகம்பிதுமர்ஹசி தர்மியாதியுத்தாஶ்ரேயோன்யத் தர்மியாதியுத்தாஶ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷ்ய, உன்னுடைய வர்ண தர்மத்தை கன்சிடர் பண்ணினா கூட. ஸ்வதர்மம்னா என்ன, அவாவா எந்த வர்ணத்தை சேர்ந்திருக்கோமோ அதனுடைய டியூட்டி தான் நம்மளுடைய ஸ்வதர்மமாக அமையுது இல்லையா. இப்போ உன்னோட வர்ண தர்மத்தை கன்சிடர் பண்ணால் கூட, இப்போ அவன் வந்து எந்த வர்ணத்தை சேர்ந்தவன், க்ஷத்ரிய வர்ணத்தை சேர்ந்தவன். அப்போ கன்சிடரிங் யுவர் வர்ண தர்மா அவேக்ஷியன கன்சிடர் பண்ணினா அப்படின்னு அர்த்தம். அப்போ கூட நவிகம்பித்து மருகசி, நீ வந்து ஒரு இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற இப்போது அப்படின்னா, நீ வந்து ஒரு பிராமண வர்ணத்தை சேர்ந்த ஒரு பர்சன் மாதிரி இப்போது ஆக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற அப்படின்னு சொல்கிற. பிராமணாலாக இருக்கலாம், இல்லைனா வைஷ்யாவாக இருக்கலாம், இல்லைன்னா சூத்ராலாக இருக்கலாம். மூணு பேருமே வந்து எதை ஃபாலோ பண்ணணும்னா அஹிம்சாவை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் க்ஷத்ரியனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் ரூல் உண்டு, ஹிம்சாவை அவன் ஃபாலோ பண்ணலாம். எப்போது அதர்மத்தை அழிக்கிறதுக்கு ஹிம்சாவை அவன் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து நவிகம்பித்து மருகசி அப்படின்னா நீ கலங்கி போக வேண்டிய அவசியமே இங்கே இல்லை. இப்போ வந்து அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா என்னன்னு டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் இல்லையா. விகம்பித்தும் அப்படின்னு சொன்னால் டிசைட் பண்ண முடியாமல் அவன் வந்து தவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நீ அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நவிகம்பித்து மருகசி அப்படின்னு இங்கே சொல்கிற. இப்போ துரோணாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சத்ரியனா இல்லையா, துரோணாச்சாரியர் சத்ரியன் கிடையாது, பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர். அவருக்கு எதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா அடுத்த வாளுக்கு அந்த வார்ஃபேரை சொல்லி கொடுக்குற அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஸோ டீச்சர், அவரால் டீச் பண்ண முடியும், ஆனால் அவர் வந்து வாரில் ஆக்சுவலாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, அது வந்து அதர்மம். இப்போ துரோணர் சண்டை போட்டால் அதர்மம், அர்ஜுனன் சண்டை போடாட்டி அதர்மம், அதனால் நீ வந்து கலங்காதே அப்படின்னு சொல்கிற. ஆக்சுவலாக இது வந்து உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இந்த வாரை வந்து நீ ஒரு ஏதாவது ட்ராஜடியாக பார்க்காத, சாபமாக பார்க்காத, இது வந்து உனக்கு கிடைச்சிருக்கிற வரம் அப்படின்னு சொல்கிறார். உன் லைஃப்பை நீ வந்து
தர்மத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி இதை பார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்கால்ல, இப்போ நான் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணினவா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அவளை நீங்கள் என்னன்னு சொல்லுவேன், தியாகி அப்படின்னு சொல்கிறேன் இல்லை. சுதந்திரத்துக்காக இல்லாமல் வேற எதுக்காவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கைதி, பிளாக் மார்க். அது வந்து நம்ம தியாகி அப்படின்லாம் வந்து அவளுக்கு பட்டம்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி தர்மியாதி யுத்தா ஸ்ரேயோன்யத்து ந வித்யதே, தர்ம யுத்தத்தை விட கிரேட்டர் சாக்ரிஃபைஸ் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். தர்மியம் யுத்தம் அப்படின்னா ரைட்டியஸ் வார் அப்படின்னு அர்த்தம். தர்ம யுத்தம் அதை விட ஸ்ரேயா அந்நியத்து ந வித்தியதே, அதை விட பெட்டரான ஒரு விஷயம் வேற ஏதாவது இருக்கான்னா இல்லை. யாருக்கு இது? இது பிராமணனுக்கா வைஷ்யனுக்கா சூத்ரனுக்கானா? சத்ரியஸ்ய ந வித்தியதே, ஒரு சத்திரியனுக்கு தர்ம யுத்தத்தை விட வேற ஒரு கிரேட்டர் விஷயம் இருக்க போகிறது இல்லை. அதனால் நீ இந்த யுத்தத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாரு, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு பகவான் உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பார் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 32. யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகினஹ க்ஷத்ரியாஃ பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் படிக்கும் பொழுது நான் ஞாபகம் வச்சுக்கணும், சுகினஹ அப்படின்னு அந்த ஹா அந்த விசர்க்கம் இருக்குல்ல, ரெண்டு புள்ளி வச்சுருக்கால அது வந்து விசர்க்கம் அப்படின்னு பேர். எப்போ வந்து க்ஷான்னு ஒரு வார்த்தை வருதுல்ல, அதுக்கு முன்னாடி இந்த விசர்க்கம் வந்தாலும் அந்த விசர்க்கத்தை ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நம்ம. பாக்கி இடத்துலலாம் ஜென்ரலாக பார்த்தேன்னா இப்போ பாருங்கோ, க்ஷத்ரியா பக்கத்தில் ஒரு விசர்க்கம் இருக்கா, ஆனால் அது பக்கத்தில் என்ன பான ஆரம்பிக்கிறது, அப்போ ஃபுல்லாக சொல்ல மாட்டோம் அதை, க்ஷத்ரியாஃப் பார்த்த அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் க்ஷாக்கு முன்னாடி விசர்க்கம் வந்ததுன்னா ஃபுல்லாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஸோ சுகினஹ க்ஷத்ரியாஃப் பார்த்த அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நாம் ரிசைட் பண்ணும்பொழுது பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறார், இதை வந்து நீ உனக்கு கிடைச்ச இந்த வாரை வந்து உனக்கு கிடைச்ச பெரிய பிளெஸ்ஸிங்காக நீ வந்து கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ க்ஷத்ரியா அப்படின்னு சொன்னாலே அவன் எதுக்கு தயாராக இருக்கணும், தன்னோட உயிரை நாட்டுக்காக தியாகம் பண்ணுறதுக்கு அவன் வந்து தயாராக இருக்கணும் இல்லையா. இப்போது இந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தால, ராஜாக்கள்லாம் சண்டை போட போகும்பொழுது ராணியெலாம் அழுதுண்டே அமுச்சு வைப்பாளா, போகாதே போகாதேலாம் சும்மா சினிமா, எப்படி எப்படி வந்து அனுப்பிச்சு வைப்பானா, வீர திலகம்லாம் இட்டு நீ செத்து போனா கூட அந்த வார்ல நீ செத்து போன ஒரு பர்சனா இருக்கணும், நீ வந்து புறமுதுகிட்டு ஓடிலாம் வந்துடக்கூடாது, அங்கேயே நீ வந்து அந்த உனக்கு ஏதாவது ஒரு அடியெலாம் பட்டு நீ அங்கேயே சாகிற ஒரு பர்சனா இருக்கணும், ஆனால் நீ வந்து திரும்பி கிருமிலாம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவா இல்லையா. நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மேலான ஒரு விஷயம். எதுச்சையா ச உபபன்னம், எதுச்சையான பை சான்ஸ், எதை ஏச்சையா அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி எதுச்சையா பை சான்ஸ் உனக்கு வந்து இது உபபன்னம் கிடச்சிருக்கு, இந்த விஷயமானது உனக்கு கிடச்சிருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடச்சிருக்கு. அப்போது இதில் வந்து உன்னுடைய உயிரே போயிடுத்து அப்படின்னு சொன்னால், இந்த வாரில் சண்டை போட்டு உன்னோட உயிர் போயிடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், இந்த பூமியில் உன்னால் எதையும் அனுபவிக்க முடியாது, ஏன்னா உன்னோட இந்த சரீரம் வந்து இங்கே போயிட போகிறது. ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்வர்க்கம் உனக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்கிற. ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது தர்மத்துக்காக யார் ஒருத்தர் தன்னோட உயிரை தியாகம் பண்ணுறாளோ அவளுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம், கண்டிப்பாக ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்மளுடைய சோல்ஜர்ஸ்லாம் இருக்கால்ல, அவள்லாம் வந்து இப்போ இந்த இந்த அட்டாக்லாம் நடக்கிறதே
அதிலெல்லாம் அவளோட உயிர் தியாகம் சப்போஸ் நடந்ததுன்னா டெஃபினட்டாக அவளுக்கு ஸ்வர்க்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போது யாகங்கள்லாம் பண்ணால் ஸ்வர்க்கம்லாம் சொல்கிறாள்ல, எத்தனையோ யாகம்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணால் இந்த இந்த இது கிடைக்கும் அந்த இது கிடைக்கும்லாம் சொல்கிறாள். அந்த மாதிரி உயிரை தியாகம் பண்ணி கூட ஸ்வர்க்கத்துக்கு போகலாம், நாட்டுக்காக தர்மத்துக்காக உயிரை தியாகம் பண்ணி கூட ஸ்வர்க்கத்துக்கு போகலாம். ஸோ ஸ்வர்க்கத்வாரம், துவாரம்னு சொன்னால் கேட்வே. இப்போ எது கேட்வேவா அமையிறது ஸ்வர்க்கத்துக்கு? தர்மயுத்தம். இந்த தர்ம யுத்தம் வந்து ஒரு கேட்வேவாக உனக்கு இருக்குது. அபாவிருத்தம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்வர்க்கத்தினுடைய கதவுகள் உனக்கு வைட்லி ஓப்பன். நீ இந்த மாதிரி சண்டை போட்டு உன்னோட உயிரே இதில் போனாலும் உனக்கு ஸ்வர்க்கத்தினுடைய கதவுகள் உனக்காக திறந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ யாருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? சுகினஹ க்ஷத்ரியா அப்படின்னு சொல்கிறார். இப்போ சுகினக க்ஷத்ரியானா ஒன்லி ஃபார் ஃபியூ ஃபார்ச்சுனேட் பீப்புள். யாருக்கு புண்ணியம் இருக்கோ இங்கே கூட வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணி தர்மத்துக்காக உயிரை விடணும்னு சொன்னால் கூட அதுக்கு கூட என்ன தேவைப்படுறது? புண்ணியம் வந்து தேவைப்படுறது. அப்போ நிறைய புண்ணியம் பண்ணின க்ஷத்ரியாவுக்கு தான் ஈத்ருஷம் யுத்தம், இந்த மாதிரியான ஈத்ருஷம்னா இந்த மாதிரியான ஒரு வார் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ வந்து மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படியாவது அவனை வந்து சண்டை போட வைக்கிறதுக்கு இப்போ அந்த தர்மம் ஆங்கிளை எடுத்துட்டு கிருஷ்ணர் வந்து அனலைஸ் பண்ணுறார். இப்போ நீ சண்டை போடும் பொழுது உன்னோட உயிரே போனால் கூட உனக்கு ஸ்வர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும், புண்ணியம் தான் அது அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா, ஸ்லோகா நம்பர் 33. அத சே த்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. நீ வந்து இந்த யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணினா உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ சப்போஸ் அர்ஜுனனுக்கு வந்து ஸ்வர்க்கத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு இப்படியே வந்து பீஷ்மர் துரோணரோடையே சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை இருக்குது, ஸ்வர்க்கம்லாம் போகிறதுக்கு அவனுக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? நீ இந்த யுத்தத்தை ஃபைட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்காது அப்படின்னு வேற ஒரு ஆங்கிள்லேருந்து இப்போது அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுற. நீ ஃபைட் பண்ணி இறந்து போனால் ஸ்வர்க்கம், இப்போ சப்போஸ் இல்லை இல்லை எனக்கு ஸ்வர்க்கம்லாம் வேண்டாம் நான் ஃபைட்டெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், ஏன்னா எனக்கு பீஷ்மர் துரோணரோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிற. அது மட்டும் இல்லை, நீ டெஃபினட்டாக நரகத்துக்கு போவ. ஏன்னா ஒரு பர்சன் தான் பண்ண வேண்டிய டியூட்டியை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது அவனுக்கு என்ன ஏற்படுத்தும்? பாபத்தை ஏற்படுத்தும். ஸோ ரெண்டு வகை இருக்குது பாபம். ஒன்று வந்து பண்ணக்கூடாததை பண்ணினா பாபம், நிஷித்த கர்மான்னு சொல்கிறோம்ல, நிஷித்த கர்மானா பண்ணக்கூடாத கர்மா அதை பண்ணினா பாபம். இன்னொன்று என்னது? எதை பண்ணணுமோ அதை பண்ணாமல் விட்டால் அதுவும் பாபம். ஒமிட்டிங் தி டியூட்டி அப்படின்னு சொல்லுவாள், அது பண்ணாலும் வந்து பாபம். இப்போ வந்து டாக்ஸ் பே பண்ண மாட்டேன்னு சொன்னால் தண்டனை உண்டா இல்லையா? பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டால் பாபம். விஹித அகரணம் பாபம், நிஷித்த கரணம் பாபம். அதனால தான் வந்து ஸ்லோகம்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம்? கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வா பராதம் விஹிதம விஹிதம் வா சர்வமே தத் க்ஷமஸ்வ ஜய ஜய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. விஹிதம்
அவிஹிதம். பண்ண வேண்டியதை விட்டுட்டாலும் பண்ணக்கூடாததை பண்ணிட்டாலும் என்னை நீ வந்து மன்னிச்சிடு, க்ஷமஸ்வ, ஜெய ஜெய கருணாப்தே அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ அர்ஜுனன் வந்து சப்போஸ் சண்டை போடாமல் விட்டுட்டா அது என்ன பாப்பத்துக்கு கீழே வரும்? விஹித ஆக்கரணம் அதுக்கு கீழே வரும் இல்லையா? அதுக்கு என்ன பாபம் ஏற்படும்னா பிரத்யவாய பாபம். சப்போஸ் நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டுட்டா என்ன பாபம் வரும்? பிரத்யவாய பாபம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதச்சி ஏத்வ இமம் தர்மியம் சங்கிராமம்னு கரிஷ்யசி. ஒருவேளை அதச்சேத், சப்போஸ் நீ வந்து இந்த தர்ம யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால், சங்கிராமம்னா தர்ம யுத்தம் அப்படின்னு அர்த்தம், அதில் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? அதச்சேத் துவம் ந கரிஷ்யசி, நீ பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா நீ ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுற? தத ஸ்வதர்மம் ஹித்வா, நீ இப்போ என்ன பண்ணுற? உன்னுடைய ஸ்வதர்மத்தை விடுற, ட்ராப் பண்ணுற. விஹித அக்கரணம் கிருத்வா அப்படின்னு சொல்ற, பண்ண வேண்டியதை பண்ணாமல் நீ மிஸ் பண்ணுற, உன் டியூட்டியிலேருந்து நீ விலகிற அப்படின்னு சொல்ற. ஒன் ஸ்வதர்மத்தை நீ விட்டுட்டா, ஹித்வானா ட்ராப் பண்ணுறது விடுறதுன்னு அர்த்தம், என்ன ஆகும்? பாபம் அவாப்சியசி, உனக்கு பாபம் வந்து சேரும். இப்போ பாபத்தினால நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? இந்த ஜென்மாவில் மட்டும் இல்லை, எத்தனையோ ஜென்மாவுக்கு அதனுடைய கஷ்டம் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வரப்போகிறது. ஃப்யூச்சர் ஜென்மாஸில் கூட அந்த கஷ்டம் வந்து தொடரும். ஸோ நரக பிராப்தி ஏவ பலம் பவதி அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனா. உனக்கு வந்து ஸ்வர்க்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ இப்போ பண்ண போகிற காரியத்துக்கு உனக்கு கண்டிப்பாக நரகம் உண்டு, அதை வந்து உன்னால் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு என்ன சொல்கிறார்? கீர்த்திம்ச ஹித்வா, கீர்த்தினா என்ன அர்த்தம்? புகழ், பேர் புகழ்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் கூட உன்னை விட்டு இப்போது போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தோடு ஆக்சுவலாக பார்த்தோன்னா தார்மீக திருஷ்டியிலையும் அவர் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறது முடிஞ்சு போயிடுது. ஸோ 31, 32, 33 இந்த மூணு ஸ்லோகத்துலேயும் வந்து தர்ம அதர்மத்தை எடுத்து சொல்லி உனக்கு பாபம் சேரும், இல்லை நீ வந்து வார்லேயே வந்து நீ மாண்டு போனாலும் உனக்கு புண்ணியம், உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு அந்த தர்ம ஆங்கிள்லேருந்து அவனுக்கு எடுத்து சொல்கிறார். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆங்கிள் என்ன சொல்கிறார் அப்படின்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 34. அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி மரணாததிருச்யதே. ஆத்யாத்மிக திருஷ்டி ஓவர், தார்மீக திருஷ்டி ஓவர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன திருஷ்டி? மூணாவதா என்னது? லௌகீக திருஷ்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர்ல்ட்லி ஆங்கிள், அதாவது வேர்ல்ட்லி ஆங்கிள் அப்படின்னு சொன்னால் இந்த பொது ஜனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, பொது ஜனமுடைய பாயிண்ட்லேருந்து, அவளுடைய ஆங்கிள்லேருந்தும் உனக்கு நான் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ வந்து சில பேர் சொல்லலாம், எனக்கு வந்து பாபம் மேலே நம்பிக்கை இல்லை, புண்ணியம் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சொசைட்டி அப்படி தான் இருக்குல்ல, ஏன்னா புண்ணிய பாபத்தை நம்மளால் வந்து கண்ணால் பார்க்க முடியாது. எதுவுமே அவளுக்கு வந்து எப்போ நம்புவா? கண்ணால் பார்த்தா மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாள். இந்த அதிருஷ்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாள். எதிர அவளுக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு காமிக்கணும், இல்லைன்னா டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி அவளுக்கு இது இருக்குது அப்படின்னு காமிக்கணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுவான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்? சாஸ்திரத்தின் மூலமாக மட்டுமே இந்த விஷயங்களுடைய அறிவெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் இப்போ சப்போஸ் ஒருத்தர் சொல்ல, எனக்கு ஸ்வர்க்கத்துலலாம் நம்பிக்கை இல்லை, நரகத்துலலாம் வந்து நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி எங்கேயாவது அவன் சொல்லிவிட்டு ஓடி போயிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார்.
அப்போ கூட நீ வந்து இந்த யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். எதுக்கு அப்படின்னு கேட்டால், சொசைட்டியில் உனக்குன்னு ஒரு இமேஜை வந்து நீ டெவலப் பண்ணி வச்சுருக்கல, ஒரு இமேஜை நீ பில்டப் பண்ணி வச்சுருக்கியே, அந்த உனக்குன்னு வந்து பேர், புகழ், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இருக்கே, ரெஸ்பெக்டெல்லாம் வச்சுருக்கியே, அதெல்லாம் போயிடும். நீ வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா, ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஆக்சுவலாக என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம், நம்மளை பற்றி ஏதோ கொஞ்சம் நல்லா நினச்சின்னுருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு படாத பாடுபடுறோமா இல்லையா? பக்கத்தை விடு, இதத்தை விடு, அப்புறம் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் அவகிட்ட எல்லாம் நான் வந்து இந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு படாத பாடுபடுறோம். இல்லைனா என்ன ஆகிடும், நம்மளை பற்றி என்ன நினைப்பா அவ, நம்ம இதை பண்ணலைன்னா அவள் நம்மளை பற்றி என்ன நினைப்பா? அப்போ இந்த மாதிரி வீடு வச்சுருந்தேன்னா என்னை பற்றி இப்படி நினைப்பா, அந்த மாதிரி வீடு இருந்தால் அப்படி நினைப்பா, இந்த கார் வச்சுருந்தா என்னை வந்து ரொம்ப ஓஹோன்னு நினைப்பா, சின்ன கார் வச்சுருந்தா ரொம்ப சாதாரணம் போல் இருக்குது அப்படின்னு நினைப்பா. அப்புறம் இந்த என் பையனுக்கு இந்த ஃபேமிலியிலேருந்து பொண்ணு எடுத்தால் தானே ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸுக்கு எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். நாம் பண்ணுறது சரியாக தப்பாங்கிறதுலாம் அப்புறம் தான், அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிவிடும். அந்த மாதிரி சப்போஸ் அர்ஜுனா, உன்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஏன்னா உனக்குன்னு சொசைட்டியில் டெஃபினட்டாக ஒரு வேல்யூ இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது. இப்போ அர்ஜுனன் வந்து க்ஷத்ரியன் வேற இல்லையா, அதனால் அவனுக்கு வந்து அந்த ஈகோ எப்படி இருக்கும்னா ஒரு ரஜசிக் ஈகோ டெஃபினட்டாக அவனுக்கு இருக்கும். அதனால் அவனுக்கு கண்டிப்பாக அவனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுல டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணருக்கு ரொம்ப நன்னாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன சொல்கிறார், நீ தான் வேர்ல்டுலேயே கிரேட்டஸ்ட் வாரியர், உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, நீ தேவலோகத்துக்கே போய் சண்டையெல்லாம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, இப்போ இந்திரன் வந்து உன்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான், நீ எவ்வளோ பெரிய ஒரு வாரியர். இப்போ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பேச்சுவார்த்தை நடந்ததில்ல அப்போவே நான் சண்டையெல்லாம் போட முடியாது, இவாளையெல்லாம் என்னால் வந்து அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ கூட நான் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துருப்பேன். எல்லாத்துக்கும் அங்கே மண்டையை மண்டையை ஆட்டிட்டு இங்கே வந்து போர் நடக்க போகுது, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுத்து, வார் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் வந்து இப்போ சண்டை போட மாட்டேன், ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ வந்து இந்த புறமுதுகிட்டு ஓடுறேன்னு இப்போ நீ சொல்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எதனால சொல்கிறான் நான் வந்து சண்டை போட மாட்டேன்னு? இந்த கம்பேஷன் இல்லை, என்னோடய குரு, என்னோடய தாத்தா அவளெல்லாம் வந்து கொலை பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, அப்போ இந்த கருணையினால் அவன் வந்து நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறான் இல்லையா. ஆனால் இப்போ நீ வந்து புறமுதுகிட்டு ஓடினேன்னு சொன்னால் மக்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பா? நீ பயந்து ஓடுற அப்படின்னு தானே எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக நினைப்பா அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் கேட்குறார். ஏன்னா உயிரை விட மானம் பெருசு, அதான் நிறைய சத்ரியாஸ்க்கு பார்த்துனா அந்த மானம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாள். ஒரு சாதாரண மனுஷனே கூட மானம் போயிடுத்துனா என்னால் வந்து உயிரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கே அந்த கதினா, நீ ஒரு க்ஷத்ரியன், டெஃபினட்டாக உனக்கு இன்னும் அந்த மானம் அந்த விஷயம்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த மாதிரி உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் எப்படி உன்னால் அதை தாங்கிக்க முடியும்னு கேட்குறார். பூதானி கதயிஷ்யந்தி, கதை கட்டி விடுவா அப்படின்னு சொல்கிறார். மக்கள் எல்லாரும் உன்னை இன்சல்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பா, உன்னை பற்றி வந்து ரூமர்ஸ் எல்லாம் இப்போது ஸ்ப்ரெட் ஆகும். அகீர்த்தி மாப்பி கதயிஷ்யந்தி, அகீர்த்தி உன்னை பற்றி தப்பு தப்பாக உன்னுடைய புகழுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் உன்னை பற்றி பேசுவா. இப்போ இந்த அவமானம் இப்போது பர்மனண்ட்டாக உன் பேரில் இப்போது ஏற்பட்டுடும். இப்போ இந்த இகழ்ச்சி வந்து ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் தொடரும். அப்போ நம்மளுடைய
இந்த பாண்டவாஸில் அர்ஜுனன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து இந்த மாதிரி வார் சமயத்தில் பயந்து போய் புறமுதுகிட்டு ஓடிட்டான். இப்போ நம்ம வந்து இந்த முகல்ஸ் பற்றிலாம் படிக்கிறோம்ல, அவன் வந்து அப்படியே கீழே விழுந்தான் செத்து போயிட்டான், அவ்வளோதான் அவனோட வீரம் எல்லாம் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி புக்கில் உன்னோட பேருக்கு இந்த மாதிரி ஒரு அகீர்த்தி வரா மாதிரி எல்லாரும் வந்து அவமானப்படுத்துவா. ஹிஸ்ட்ரியில் இந்த விஷயம் வந்து பதிஞ்சிடும். இப்போ நீ வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் அப்படின்னு சொன்னால் ஓகே, உன்னை பற்றிலாம் யாரும் ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் உன் பேரே வராது, நீ ஒரு ஆர்டினரி பர்சனாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு சோல்ஜர்னால் பரவாயில்ல, ஆனால் நீ யார், பெரிய வாரியர், நீ ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீ வந்து சும்மா வந்து ஒரு தும்மினா கூட உடனே வந்து த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு எல்லாரும் வந்து உங்ககிட்ட வந்துடுவா. ஸோ சம்பாவிதஸ்ய அப்படின்னா ஆல்ரெடி நீ இந்த பேரு புகழ் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அது சடன்னாக வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அகீர்த்திம் ஆனால் இல் ஃபேம் இகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். மரணாத் அதிருச்சியதே, மரணத்தை விட அது ரொம்ப வந்து ஒரு வர்ஸ்டான ஒரு விஷயம். அதனால் இந்த இகழ்ச்சியோடு வாழறத விட நீ போரில் பார்ட்டிசிபேட் பண்ணி சாகிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார், ஸ்லோகா நம்பர் 35. பயாத்ரணாது பரதம் மன்ஸ்யந்தே த்வா மஹாரதாஹ யேஷாம் சத்வம் பஹுமதஹ பூத்வா யாஸ்யசி லாகவம். ஸோ கிருஷ்ணர் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் எப்படி இந்த அவமானம் உன்னை பாதிக்கும். ஒரு வாட்டி சொன்னால் புரியலைன்னா என்ன பண்ண வேண்டியிருக்க, பெருசாக அதை வந்து டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணினா தான் அவனுக்கு புரியும் போல இருக்கு. ஸோ அங்கே என்ன சொல்கிறார் அர்ஜுனா, சப்போஸ் நீ போர்லேருந்து விலகிட்ட, போர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீ பாதியிலே இப்போ கிளம்பி போன அப்படின்னு சொன்னால், இப்போ அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அவன் பயத்தினாலலாம் விலகலை இல்லை, கருணையினால் அவனுடைய இவாள்லாம் யாரும் செத்து போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் அவன் வந்து வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் போகிறான். ஆனால் இந்த இன்டென்ஷன் இருக்குல்ல, இந்த இன்டென்ஷன் டெஃபினட்டாக கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, அர்ஜுனனுடைய மனசில் இருக்கிற விஷயம் எப்படி பாக்கி பேருக்கெல்லாம் தெரியும், இப்போ அவன் பண்ணுற ஆக்ஷனை வச்சு தான் உலகம் வந்து முடிவு பண்ணும் இல்லையா. இப்போ எல்லாரும் வந்து ஈஸியாக வந்து இல்லாததையும் பொல்லாததையும் உன்னை பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுவா. அந்த துரியோதனாதி கூட்டம் இருக்கே, அவளோட வேலையே வந்து இதுதான், அவளுக்கு வந்து இப்போது என்னது அல்வா சாப்பிட்ற மாதிரி, இவன் மட்டும் இப்போ ஓடிட்டான் அப்படின்னு சொன்னால் இவனை பற்றி என்னெல்லாம் கதை கட்டி விட முடியுமோ அதெல்லாம் பண்ணுவான். இப்போ இந்த மீடியாலாம் என்ன பண்ணிட்டுருக்கா இல்லை, எந்த மீடியா பிரிண்ட் மீடியாவோ சோஷியல் மீடியாவோ அவெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கா, இந்த சென்சேஷனல் நியூஸ் இல்லை, நியூஸ் அப்படின்னு சொன்னாலும் எந்த நியூஸாக தான் பிரேக்கிங் நியூஸ் அப்படி தான் போடுறான். அது உண்மையாக நடந்ததா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவளுக்கு வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் நமக்கு நம்மளை வந்து அது வந்து கதி கலங்க வைக்கிறதா இல்லை என்னன்னு வந்து பார்க்கணுன்னு வந்து ப்ரோவோக் பண்ணுறதா, இதுதான் வந்து அவளோட மெயின் எய்மாக இருக்குது. நியூஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன சொல்லிடுவா, அவளோட இந்த ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுட்டு நீங்களே வந்து வேணால் ஃபேக்ட் செக் பண்ணிக்கோங்கோ, இது வந்து ஜேர்னலிசமுடைய தர்மம் அப்படின்ன மாதிரி தப்பாக இப்போ எல்லாம் பண்ணிட்டுருக்கான். இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுவா, ஏதாவது நீங்கள் சோஷியல் மீடியாலேயோ பிரிண்ட் மீடியாலோ வந்ததுன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், படித்தா இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி நம்மளும் வந்து எதுவுமே அனலைஸ் எல்லாம் பண்ணுற பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது, போட்டால் அதுதான் உண்மை அப்படின்னு நாமளும் வந்து அந்த விஷயத்தை நம்மளோட மனசில் வந்து பதிச்சுப்போம். இப்போ ஃபேமஸ் பர்சனாலிட்டி அப்படின்னா தொலைஞ்சே போனாவா, அவளை பற்றி ஏதாவது ஒரு ரூமர் வந்ததுன்னா நிஜமாக நடந்திருக்கா நடக்கலையான்னு கூட தெரியாது, ஆனால் நம்ம காலத்துக்கும் அவள் இந்த மாதிரி தான் அப்படின்னு நாமளே வந்து அதை டிசைடு பண்ணி பேச ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. இப்போது இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா உனக்கு இந்த நிலைமை
வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். பயாத் ரணாத் உபரதம், அவுட் ஆஃப் ஃபியர். ரணாத்துனா போர்லேருந்து, பயாத்துனா பயத்தினால போர்லேருந்து, உபரதம்னா வித்ரா பண்ணுறதுன்னு அர்த்தம். பயத்தினால நீ வந்து இப்போது வார்லேருந்து வித்ரா பண்ணிட்ட அப்படின்னு எல்லாரும் இப்போது சொல்லுவா. உன்னால் வந்து எப்படி அதெல்லாம் கிடையாதுன்னு நிரூபிக்க முடியும்னு கேட்குறார் கிருஷ்ணர். நான் பயத்தினாலலாம் ஓடலை, இவாள்லாம் வந்து சாகக்கூடாதுன்ற ஒரு கம்பேஷன்னால தான் நான் வந்து இப்போ வார் வேண்டான்னு சொல்கிறேன்னு சொன்னால் யாராவது ஒத்துப்பாளா? யாருமே ஒத்துக்க மாட்டா. ஸோ மன்சியந்தே துவாம் மகாரதா, எல்லா மகாரதர்கள்லாம் அந்த பக்கம் இருக்கா, கௌரவா சைடில் நிறைய மகாரதர்கள் இருக்கா. அப்படின்னா ஒரு ஆளே வந்து நிறைய பேரை வந்து சண்டை போடக்கூடிய வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் கர்ணனே கூட இந்த மாதிரியான ஒரு தருணத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா அவனோட லைஃப் முழுக்க இவனுக்கும் அவனுக்கும் தான் எப்போ பாரு வந்து போட்டி வந்துட்டே இருக்கும் இல்லையா. அவன் வந்து நிறைய இன்சல்ட்டை வந்து சந்திச்சிருக்கான். அப்போ வந்து என்ன சொல்லிடுவான் கர்ணனே, இப்போ என்ன சொல்லுவான், என்னை பார்த்து தான் அர்ஜுனன் வந்து பயந்து ஓடி போயிட்டான். அர்ஜுனன் என்ன பண்ணான், வந்து எல்லாரையும் பார்வையிட்டானா, போர் வீரர்களை எல்லாரையும் பார்வையிட்டான். அப்படியே அவனோட கண்ணு வந்து என்கிட்ட வந்து நின்னுது, என்னை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ரொம்ப பயம் வந்து எங்கே நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஓடி போயிட்டான் அப்படின்னு கர்ணனே கூட இப்போது சொல்லுவான். ஏஷா ச துவம் பகுமதா பூத்வா, இவ்வளோ நாள் உன்னை எல்லாரும் எப்படி பார்த்தா, பகுமதா, உன்னை வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பர்சனாக எல்லாரும் உன்னை வந்து பார்த்தா. இன்ஃபேக்ட் பயத்தோட ஆச்சரியமாக உன்னை எல்லாரும் பார்த்தா, எப்படி உனக்கு இவ்வளோ வீரம் இருக்குது அப்படின்னு உன்னை பார்த்தா. ஆனால் இந்த மாதிரி நீ இப்போ பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் நீ ஒரு கேலி பொருளாக இப்போது ஆயிடுவ. யாசியசி லாகவம், லாகவம்னா டிஸ்கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். உனக்கு வந்து ஒரு இகழ்ச்சி வந்து இப்போது இதனால் வந்துடும், அதனால் நீ டெஃபினட்டாக இப்போது சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா, ஸ்லோகா நம்பர் 36. அவாச்சியவாதாம் ச பஹூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தந்தஸ்தவ சாமர்த்யம் ததோ துக்கதரம் நுகிம். ஸோ எப்படியாவது சண்டை போட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறார். என்னெல்லாம் சொல்லி பார்த்தா இவன் வந்து கேட்பான் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண ட்ரை பண்ணுறார் அப்படின்னா, எது எல்லாம் சொன்னால் அர்ஜுனனுடைய மனசு பாதிக்குமோ, இதெல்லாம் சொன்னால் மனசு வலிக்குமோ, கரெக்டாக அந்த எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு தெரியும்ல, அந்த மாதிரியான பாயிண்ட்டை வந்து இப்போது கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலாக பிடிக்கிறார். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறார். தவ அஹிதா வதிஷ்யந்தி அப்படின்னு சொல்ல, அஹிதான எனிமீஸ் அப்படின்னு அர்த்தம். யார் எனிமி? கௌரவாஸ் தான் இப்போ வந்து எனிமி இல்லையா. வதிஷ்யந்தி, அவள் வந்து பேசுகிறா, என்ன பேசுவா, அவாச்சியவாதான், வார்த்தைகளால் அதாவது சொல்லவே முடியாத வார்த்தைகள்னு சொல்லுவோம்ல, அவாச்சிய அப்படின்னா அந்த அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் அப்படிலாம் சொல்லுவோம்ல, பேச மாட்டோம் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணி உன்னை வந்து அவள் கேலி பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து போரில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அவள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாள். ஏன்னா யார் இப்போ ஆட்சியில் இருக்கா? ஸோ வாட் அ கோஇன்சிடென்ஸ், யார் ஆட்சியில் இருக்கா அப்படின்னா அவள் தான் ஆட்சியில் இருக்கா. அப்போ எல்லா விதத்துலேயும் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா ஆட்சியில் இருக்கிறவாளுக்கு தான் எல்லா விதத்துலேயும் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், யாராலையும் எந்த கேள்வியும் இப்போ கேட்க முடியாது. அவன் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாளோ அதுதான் நடக்கும். யாராவது ஏன் இப்படி தப்பாக சொல்கிறேள் அப்படின்னு கேட்டால் நேரம் கொண்டு போய் நம்மளை வந்து ஜெயிலில் வச்சுடுவான்.
நீ வந்து 13 வருஷம் வந்து காட்டில் இருந்த. அப்போ யார் ராஜ்யத்தை நடத்தினா? துரியோதனன் தான் அப்போது ராஜ்யத்தை வந்து நடத்தினான். அப்போ இந்த டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கும்? துரியோதனனுடைய கண்ட்ரோலில் தான் இது இருக்கும். அப்போ அவன் என்ன வேணும்னாலும் கதை கட்டி விடலாம்ல. முட்டாள் ஜனங்களும் என்ன பண்ணும், ஆட்சியில் இருக்கிறவா என்ன சொல்கிறாளோ அதை தான் வந்து இந்த ஜனங்களும் வந்து நம்புவா. இப்போ பகூன் அவாச்சியவாதாம் வதிஷ்யந்தி தவ சாமர்த்தியம் நிந்தந்தா. உன்னுடைய சாமர்த்தியம் இருக்கே, உன்னுடைய கேப்பபிலிட்டி இருக்கே, அதை என்ன சொல்லுவா, நிந்தந்தா, அதை குறைச்சி தான் அவா பேசுவா, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவா. உன்னை பற்றி வந்து தப்பு தப்பாக சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி உன்னை வந்து கேலி பண்ணுவா, கிரிட்டிசைஸ் பண்ணுவா. ததா துக்கதரம் கிம் அப்படின்னு கேட்குறாரு. அதை விட மனசுக்கு வலி தரக்கூடிய விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து கேட்குறார். உன்னை பற்றி தப்பு தப்பாக அப்படிலாம் சொன்னால் உனக்கு உன்னால் எப்படி அர்ஜுனா அதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியும், ரொம்ப கேவலமாக உன்னை பற்றி பேசினா உன்னுடைய மனசு தாங்குமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அவன் யோசிக்கவே இல்லைல்ல, அப்படியே விட்டுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிறான். அப்போ யாராவது ஒருத்தர் தானே எடுத்து சொல்லணும், ஓடினா என்னென்னலாம் கான்சிக்வன்சஸை நீ வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சண்டை போட்டால் என்னென்னலாம் உனக்கு நடக்கும், இப்போ வந்து சண்டை போடுறையா போடலையா அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்கிறார். ஆக்சுவலாக நீ சண்டை போடலைங்கிறதையும் சொல்கிறார். அப்புறம் பாடி மெயின்டெனன்ஸ் காம்ப்ளெக்ஸ் பற்றி பேசி போட்டேனா என்ன போடலைன்னா என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து கிருஷ்ணர் வந்து இவனுக்கு இப்போ எடுத்து சொல்லிட்டுருக்கார். இந்த புராண இதில் கூட நீங்கள் பார்த்தேன்னா, ராமாயணத்தில் கூட என்னாகும், கைகேயி வந்து அந்த வரம் கேட்பாள் தசரதர்கிட்ட வந்து, இந்த மாதிரி ராமன் வந்து காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாள். இன்ஃபேக்ட் தசரதர் வந்து ஒத்துக்கவே மாட்டார், நீ வந்து வேறு எதை வேணும்னாலும் கேளு, தயவு செஞ்சு வந்து ராமனை காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட கேட்காதே ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப வந்து ஆர்கியூமெண்ட்டெல்லாம் நடக்கும். ஆனால் கடைசியில் அவள் என்ன சொல்லுவாள் அப்படின்னா, ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாள் கைகேயி, என்ன சொல்லுவாள் அப்படின்னா, வாக் பரிபாலனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே தசரதரால் இப்போ வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே வேறு வழியே இல்லாமல் அதை இப்போது காப்பாற்றி ஆகணும். அந்த மாதிரி இப்போ வந்து அவமானத்தை விட அவமானம் இல்லை, வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றலைன்னு சொன்னால் தசரதருக்கு அது எவ்வளோ பெரிய அவமானம், அந்த அவமானத்தை விட இந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ராமர் காட்டுக்கு போகிறத வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறார். அந்த மாதிரி நீ எப்படி அவமானத்தோட வாழ்வேன்னு கேட்குறார். அவமானத்தோட ஒரு பெரிய வலி வந்து உனக்கு வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 37. ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய க்ருத நிஷ்சயஹ. ஸோ என்ன சொல்கிறார் அர்ஜுனா, உனக்கு வந்து அவப்பெயர் வேண்டாம்னு நீ நினச்சியானா, இந்த அவமானங்கள்லாம் உனக்கு ஏற்படக்கூடாதுன்னு நீ நினச்சா, அண்ட் நரகம்லாம் உனக்கு வேண்டாம்னு நீ நினச்சா, ஹதஹவா ஸ்வர்க்கம் பிராப்ஸ்யசி, ஒருவேளை நீ வந்து இந்த வாரில் ஹதஹானா செத்து போகிறது, உனக்கு வந்து மரணம் ஏற்பட்டால் உனக்கு என்ன கிடைக்கும், ஸ்வர்க்கம் பிராப்ஸ்யசி, உனக்கு வீர ஸ்வர்க்கம் டெஃபினட்டாக கிடைக்க போகிறது, எய்தர்வே உனக்கு கெயின் தான் அப்படின்னு சொல்கிறார். சப்போஸ் நீ சாகலைன்னா என்ன, ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று செத்து போயிடுவேன் இல்லைன்னா சாக போகிறது இல்லை. சாகலை அப்படின்னா என்ன ஆகியிருக்கும், டெஃபினட்டாக அவன் தான் வாரை வந்து ஜெயிச்சிருக்க போகிறான் இல்லையா. ஜித்வாவா, ஜித்வானா ஜெயிக்கிறது, ஹதஹான செத்து போகிறது, ஜித்வானா ஜெயிக்கிறது, என்ன
என்ன கிடைக்கும்? சப்போஸ் நீ ஜெயிச்சேனா மகிம் போக்ஷியசே, என்ன கிடைக்கும்? உனக்கு ராஜ்யம் உனக்கு கிடைச்சிடும். இதுக்கு தானே நீங்கள் வந்து 13 வருஷம் காட்டில் இருந்து கஷ்டப்பட்டேள் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா காட்டில் வந்து எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. இப்போ வந்து ஏதாவது ஒரு சாதாரண பர்சன் காட்டில் வந்து வாழ்ந்தான்னு சொன்னால் ப்ராப்ளம் இல்லை. இவெல்லாம் வந்து ராஜா, அப்போ அரண்மனையில் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டு போய் காட்டில் 13 வருஷம் வாழணும்னா டெஃபினட்டாக வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் எதுக்கு பொறுத்துண்டானா, மறுபடியும் அந்த ராஜ்யத்தை திருப்பி வாங்கிறதுக்காக தான் அது எல்லாமே வந்து பொறுத்துண்டா இல்லையா. இப்போ உனக்கு அதுக்கு ஒரு சான்ஸு கிடைக்கிறது, அந்த ராஜ்யம் உனக்கு கிடைக்க போகிறது. ஈதர்வே உனக்கு விக்ட்ரி தான் சொல்கிற, செத்துப்போனால் ஸ்வர்க்கம், சாகலைனா இந்த ராஜ்யம் உனக்கு கிடைக்க போகிறது. தஸ்மாத் கௌந்தேய உத்திஷ்ட, அதனால் அர்ஜுனா எழுந்துரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்டருடைய எண்டில் நாம் பார்த்தோம் அர்ஜுனன் வந்து என்ன பண்ணிட்டுருக்கான், கண்டீவத்தை அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கான் சோகமாக. இப்போ எல்லோரும் இப்படி இருக்கல, ஐயோ எப்போ கிளாஸ் முடியும் அந்த மாதிரி வந்து சோகமாக வந்து அர்ஜுனன் வந்து இப்போது உட்காந்துட்டுருக்கான். விசுஜ்ய சசரம் சாபம் ஷோக சம்விக்ன மானசா, இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்லோகம் ஆஃப் த ஃபஸ்ட் சாப்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோகமே உருவான அர்ஜுனன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். முதல்ல என்ன பண்ணணும் கிருஷ்ணர் இப்போது? எழுப்பணும் அவனை. இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் எப்போ அவன் வந்து சண்டை போட்டு என்ன பண்ணுறது? இப்போ எழுந்துக்கணும். எழுந்துட்டு ஓடி போயிட்டான்னா ஓடையும் ஓடியும் போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அதனால் யுத்தாய கிருத நிச்சய, நீ எழுந்துக்கணும் உத்திஷ்ட, எழுந்து ஓடிலாம் போயிடாத தம்பி, நீ வந்து சண்டை போடணும். அப்போ போரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நீ இப்போது எழுந்துக்கணும். அப்போ என்ன சொல்கிறார்? கிருத நிச்சயா, நிச்சயம் பண்ணிக்கோ, சண்டை போட போகிறேங்கிற நிச்சயம் பண்ணிட்டு நீ வந்து இப்போது எழுந்துரு அப்படின்னு சொல்கிற. இதோடு வந்து இந்த 3வது திருஷ்டியும் வந்து ஓவர். லௌகீக திருஷ்டியில் ஏன் நீ சண்டை போடணும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் இதோட வந்து முடிச்சுக்கிறார். ஸோ ஆத்தியாத்மிக திருஷ்டி, தார்மீக திருஷ்டி, லௌகீக திருஷ்டி ஓவர். ஸோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நீ வந்து சண்டை போட்டே ஆகணும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். எப்படி வாரில் சண்டை போடணும்? இப்போ வந்து நம்மளுக்கு டியூட்டி இது அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக நம்ம எல்லாரையும் வந்து நீங்கள் ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, பிடிச்ச டியூட்டி பிடிக்காத டியூட்டி இருக்கா இல்லையா? இப்போ பிடிச்ச டியூட்டி அப்படின்னா யாரும் நம்மளுக்கு எதுவும் சொல்லியே தர வேண்டாம், சூப்பர்விஷன்லாம் இல்லாமல் சூப்பராக நம்மளால் வந்து அந்த வேலையை பண்ண முடியும். பிடிக்காத டியூட்டினா யாராவது ஒருத்தர் வந்து புஷ் பண்ணணும் இல்லையா? இப்போது அர்ஜுனனுக்கு பிடிச்ச டியூட்டியா பிடிக்காத டியூட்டியா? பிடிக்காத டியூட்டியை அவன் பண்ணணும். அதனால் கிருஷ்ணர் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ அந்த ஸ்லோகத்தை மட்டும் படிச்சுடலாம். ஸ்லோகா நம்பர் 38. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. இப்போ வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டீச்சிங்கை முடிச்சுண்டு கிருஷ்ணர் வந்து இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் டீச்சிங்குள்ளே என்டர் பண்ணுறார். அப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்கு கன்க்ளூட் ஆகிடுது, இப்போ புதுசாக இன்னொரு ஒரு டாப்பிக்கு கிருஷ்ணர் வந்து நம்மளை கூட்டின்னு போக போகிறார். ஸோ அதனால் அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்லோகம் வந்து இந்த டிரான்சிஷன் பண்ணுற ஸ்லோகம். இப்போ என்ன டாபிக் நெக்ஸ்ட்டு அப்படின்னா கர்மயோகம், அதான் வந்து நெக்ஸ்ட் டாபிக். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து ஞான யோகம், 12 to 25 வந்து ஞான யோகம் பார்த்தோம் இல்லையா.
இப்போ வேதம் அப்படின்னு எடுத்துட்டா வேதத்தையே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம்ல, வேத பூர்வ பாகம் வேத அந்த பாகம் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த வேத பூர்வ பாகம் இருக்குல்ல, அது என்ன சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னா ரைட் வே ஆஃப் லைஃபை வேத பூர்வ பாகம் சொல்லிக் கொடுக்குறது. வாட் இஸ் வேத அந்த பாகம்? ரைட் வியூ ஆஃப் லைஃப், எப்படி லைஃபை நான் பார்க்கணும், அது எப்படி லைஃபை லீடு பண்ணணும், இது எப்படி லைஃபை நான் பார்க்கணும். அப்போ இதில் வந்து வேத அந்த பாகத்தை ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் நமக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டார். இப்போது எதை பற்றி பேச போகிறாருன்னா வேத பூர்வ பாகத்தை பற்றி பேச போகிறார். ஸோ ஞான காண்டம் ஓவர், கர்ம காண்டம் பற்றி சொல்ல போகிறார். இப்போ எப்படி இந்த வேர்ல்டில் நாம் ஆக்ட் பண்ணணும், சமத்துவம் யோக உச்சியத்தே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வேர்ல்டில் வந்து நாம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மைண்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் தான் கர்மயோகா டாபிக் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. இதோட டீட்டெயில்ஸை நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.